பில்லா படத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தில் வந்து இடம்பெற்ற பாடல்களும் வந்து தலைவரோட லைஃப்பே வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஊர் உண்டு, ஊருக்குள்ளே எனக்கு ஒரு பேர் உண்டு, என்னை பற்றி 1000 பேர் என்னென்ன சொன்னாங்க இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடும்போது நான் அப்போ தான் வந்து அவர் வந்து இது மாதிரி மனநிலை சரியாதவராக பைத்தியம் கைத்தியம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பேசி எல்லாரும் வந்து இது பண்ணியிருந்தாங்க, ஒரு பேட் ப்ரெஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் மீண்டு அவர் வெளில வந்து இந்த படத்தில் நடித்தார். படத்தோட ப்ரொடியூசர் வந்து கே பாலாஜி. அவர் வந்து எப்போவும் வந்து சிவாஜியோட பரம ரசிகர், வந்து சிவாஜி வச்சு தான் படம் எடுப்பார். இப்போ வருஷ வருஷம் படம் எடுப்பார். ஜான் 26 வந்து அவரோட திருமண நாள். அன்றைக்கி வந்து ஒரு கட்டாயமாக ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ஏம். ஸோ ஃபஸ்ட்டு மூவி வித் தலைவர் வந்து அவர் எடுத்தது அது பில்லா. ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சன் நடித்து டான் அப்படின்னு படம் வந்தது, அந்த படத்தோட ரீமேக். ஸோ ஈ ப்ரிஃபர்ஸ் டு டூ ரீமேக்ஸ், ஏன்னா அது வந்து ரீமேக் வந்து சேஃப் பெட், ஏன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரைட் அண்ட் ட்விஸ்டட் ஃபார்முலா. ஸோ பில்லாவை பொறுத்தவரை வந்து ஹீரோ தலைவர் டபுள் ஆக்ஷன், ஹீரோயின் வந்து ஸ்ரீப்ரியா. ஸோ தலைவர் வந்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு டானாக நடிச்சிருப்பார் அந்த பில்லாவை. பட் அந்த போர்ஷன் வந்து படத்தில் வந்து கொஞ்சம் கம்மி தான் என்ன கேட்டால், ஐ வுட் சே, ஏன்னா மெயின் போர்ஷன் வந்து தலைவர் வந்து டபுள் ஆக்ஷன்னா அந்த ஹீரோ வந்து இதுவான பில்லாவாக நடிக்கிறது தான் வந்து படத்தோட இதுதான் மெயின் பார்ட்டு. அதில் வந்து எப்படி அவர் வந்து அந்த ஸ்டைலிஷ்ஷு, நிஜமாகவே வந்து ஒன் வே வி ஷுட் தேங்க் கே பாலாஜி ஃபார் ப்ரொடியூசிங் பில்லா. ஆனால் அது முந்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து மாதிரி வேஷ்டி கட்டி இது பண்ணி கிராமத்து பில்லனா தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ தலைவரை வந்து ஒரு நகர்ப்புற மக்களுக்கும் வந்து கொண்டு வந்தது வந்து கே பாலாஜி. இல்லாட்டி அம்மா மயக்கமாக ஒரு முண்டு கட்டி அம்மா முண்டாசு கட்டி ஏதோ ஒரு போயிருப்பாருன்னு மாற்றிடலாம். ஆனால் அது வரைக்கும் வந்து வெறுமே எல்லாம் வந்து கிராமத்து படமாக நடிச்சிட்டு இருந்தார். அந்த பில்லாலேருந்து தான் வந்து மூவ் டுவர்ட்ஸ் சிட்டி பிரெட் மூவிஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பில்லா வந்து பாராட்டப்பட வேண்டிய முயற்சி. அந்த மொரவர் அப்போ வந்து அந்த பில்லா வந்து ஒரு கொடூர வில்லன், ஒரு அப்போ வந்து டெல்லியில் வந்து ஒரு பெரிய ஒரு இது நடந்தது, ஒரு கொலை சம்பவம் நடந்தது. ஒரு இராணுவ மேஜரோட 2 குழந்தைங்களையும் வந்து பில்லா ரங்கான்னு 2 பேரை வந்து சேர்ந்து கொன்று இது பண்ணாங்க. 2 பேரும் வந்து தூக்கில் போட்டாங்க. ஸோ மக்கள் மனதில் வந்து அந்த பேர் வந்து நினச்சிருந்தது பில்லா அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த படத்தோட கேரக்டருக்கும் வந்து பில்லா அப்படின்னு வச்சுட்டாரு. அதனால் அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு. ஸோ பட்டி தொட்டியங்க பயங்கரமாக வந்து ஓடித்து படம், எல்லாருக்குமே வந்து தலைவர் வந்து பெரும் புகழ் கிடச்சிது, மார்க்கெட் ஸ்டா வேல்யூ ரைஸ் ஆச்சு. தேங்காய் சீனிவாசனும் முக்கியமான கேரக்டர் வந்து படத்தில் பண்ணியிருப்பார். மனோரமாவும் வந்து காமெடி பண்ணியிருப்பாங்க. படம் வந்து நிச்சயமாக வந்து இன்னொருடி பார்க்க நிறையாடி பார்க்கலாம் வந்து. இட்ஸ் தலைவரோட ஆக்ஷன் ஸ்டைலு எல்லாமே வந்து அந்த பாட்டு மை நேம் இஸ் பில்லா அப்படின்னு பாடுறதே வந்து சூப்பராக இருக்கும். நிறைய வாட்டி பார்க்கலாம் வந்து, ரசிச்சு ரசிச்சு பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லணும். கே பாலாஜிக்கும் பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து மோர் மூவிஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் அவருக்கு வந்து தூண்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்டால் கமல்ஹாசனை விட வந்து தலைவர் வந்து ஸ்லோவாக வந்து மேலே போக ஆரம்பித்தது வந்து பில்லாக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்து கமல்ஹாசன் வந்து பெரிய ஹீரோ அப்படின்னு மக்கள் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. தலைவர் வந்து இது மாதிரி செகண்ட் ஹீரோ மாதிரி நடிச்சிட்டு இருந்தார். பட் ஐ திங்க் பில்லாவோட ஹிட்டுக்கு அப்புறம் தான் வந்து கெரியோகிராஃப் வந்து பயங்கரமாக ஏறிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் வந்து தலைவர் வந்து ஆக்சுவலாக ஆக்டிங் எஸ் ஹீரோ, பட் கமல்ஹாசன் தான் பெரிய ஸ்டார் நினச்சிருந்தாங்க. பட் இந்த பில்லா வந்து கொடுத்த லிஃப்ட்டு வந்து செமையாக இருக்கும். அதில் என்ன காமெடினா வந்து டிரெக்டர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அவருக்கு வந்து பில்லா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு டைட்டில் கிடச்சிது. ஸோ மக்கள் வந்து ரசிகர்களை கூப்பிட்டா அவருக்கு ஒரு கோவம் வருமா, பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு கூப்பிட்டா எப்படி பாருங்கள். ஒரு ஈஸியாக வந்து ஒருத்தருக்கு வந்து புகழ் கிடைக்கிது, அதை வந்து அவருக்கு வந்து பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் தனியாக வந்து அவருக்கு ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி காமெடியாக நடந்தது. பட் எனிவே சில பேருக்கு வந்து புகழ் வந்து பிடிக்காது, என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ டெஃபினட்டாக வந்து வர்த் மல்டிபிள் டைம்ஸ் வாட்சிங் பில்லா. முரட்டுக்காலை படத்தை பற்றி பேசுறதுக்கு முந்தி நம்ம வந்து பொல்லாதவன் பற்றி பேசணும். பொல்லாதவன் படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட் ரிலீஸ் இந்த சேம் இயர் அஸ் இது முரட்டுக்காளை. ப்ராபலி தீபாவளிக்கு வந்தது பொல்லாதவன், முரட்டுக்காளை வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் டிசம்பர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராபலி முரட்டுக்காளை வந்த இது பண்ணதுனால பொல்லாதவனோட ரன் வந்து வாஸ் அ கர்டைன் த லிட்டில் பிட். பட் தலைவர் வந்து இது மாதிரி ஹீரோ தான்,
ஹீரோயின் வந்து ஸ்ரீபிரியா, சிவச்சந்திரன் வந்து வில்லன். தன்னோட முத பொண்ணு தான் வந்து ஸ்ரீபிரியா. அவங்க வந்து தலைவரை வந்து காரில் வச்சு கல்யாணம் பண்ணதை அதை பொறுத்துக்க முடியாமல் அவங்கள வந்து கெடுத்துடுவார். ஸோ அவமானம் தாங்க முடியாமல் ஸ்ரீபிரியா வந்து தூக்கு பண்ணி சுத்தப்படுவாங்க. ஸோ அதை வந்து பழி வாங்குவார் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன் வந்து தலைவரை வந்து கொண்டுடுவார். கொண்டுட்டு அதை வந்து எவிடன்ஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். அது வந்து சாட்சி வந்து லக்ஷ்மி. லக்ஷ்மி தான் வந்து தலைவரோட குழந்தைய வந்து பார்த்துக்கிறதுக்காக வந்துகிட்ருக்காங்க அவரோட எஸ்டேட்டுக்கு. ஸோ எப்படி வந்து தலைவரை வந்து இது பண்ண மாட்டி ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சமாக போய் தலைவரோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு தலைவர் மேலே வந்து லவ் வரும். பட் அப்படி இருந்தாலும் வந்து அவரை வந்து காட்டி கொடுத்தது தான். ஸோ கடைசியில் வந்து தலைவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். ஸோ வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு நல்ல ஒரு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நடிப்பு திறமையை வந்து வெளிப்படுத்துகிற அளவுக்கு நல்ல கேரக்டரைசேஷன். அதில் வந்து தலைவர் வந்து ஒரு பாட்டு பாடுவார், நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பாட்டு நல்லா ஜாலியாக இருக்கும். அவருக்கு வந்து அதான் ஸ்ரீபிரியம்லாம் குழந்தை இருக்கும். ஸோ அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தான் வந்து லக்ஷ்மி வந்திருப்பாங்க. திருப்பி ரிப்பீட்டடாக வந்து மாட்டி ட்ரை பண்ணே இருப்பாங்க. எப்படி ஒரு தலைவரும் எவிடன்ஸை வந்து இது பண்ணியிருப்பார், கேள்வி பண்ணிட்டு இருப்பார். கடைசியாக வந்து போலீஸ் வந்து பிடிச்சின்னு போயிடும். பட் அது இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் ஃபைட்ஸ் ஒன்றும் பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில். நல்லா எடுத்துருப்பாங்க இந்த இதில், நார்த் இந்தியாவில் ஷிம்லாலாம் நினைக்கிறேன். சிவச்சந்திரனை வந்து இது பண்ணி ஸ்கீ பண்ணி இது பண்ணுறதுலாம். ஸோ ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதை வந்து இந்த முரட்டுக்காலை வந்ததுனால வந்து அதோடய இம்பாக்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. வந்து ஒரு லவ் கம் ஃபைட்ஸு ரொமான்ஸு ப்ளஸ் குட் ஆக்டிங், ஐ வுட் சே பொல்லாதவன் வந்து இட்ஸ் அ பெட்டர் மூவி தென் முரட்டுக்காலை. பட் முரட்டுக்காலை ஸ்கோர்ட் பிகாஸ் ஒரு ஜனரஞ்சமான பொழுதுபோக்கு சித்திரமன் அப்படின்னு அவங்களே முதலே போட்டாங்க. அதனால் வந்து யாருக்கும் வந்து ஒன்றும் சொல்ல முடியல அந்த படத்தை பற்றி. பட் தலைவரோட ஆக்டிங்க்கு வந்து குட் ஸ்கோப் கொடுத்தது வந்து ஐ வுட் சே பொல்லாதவன் தான். கட்டாயமாக ரொட்டி பார்க்கலாம். நீங்கள் வரைக்கும் பார்க்கலன்னா பொல்லாதவன் வந்து டெஃபினெட்லி வர்த் வாட்ச். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து தலைவர் நடித்த படத்தில் வந்து முரட்டுக்காளை. முரட்டுக்காளை வந்து 1982 டிசம்பரில் வந்தது. அந்த பொங்கலுக்கு முந்தையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்தை. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏபி மேய்ப்ப செட்டியார் வந்து காலமான அப்புறம் வந்து அவங்க எடுத்த படம் அது. கொஞ்ச நாள் வந்து ஏபிஎம் வந்து படமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து தே தாட் ஓகே இந்த படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முரட்டுக்காளை தலைவரை வச்சு எடுத்தாங்க. ஹீரோயின் வந்து ரத்தி அக்னிஹோத்ரி, வில்லன் வந்து ஜெய்சங்கர். அவட சேர்ந்த ஒரு சைக்கிக்காக வந்து காமெடின்னு சொன்னால் சுடிராஜன். பட் அவரோட பாத்திரமே வந்து வில்லன் பாத்திரம் தான். வந்து தன்னோட குடும்பத்தை அழித்த ஜெய்சங்கரை வந்து பழிவாங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. சுமலத்தாவும் வந்து செகண்ட் ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஏவிஎம் வந்து முதல்ல மன கழிச்சு படம் எடுக்கிறதுனால வந்து தே டின் கேர் அபவுட் த ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஸோ சொல்லுவார் அப்போ எஸ்பிஎம் அப்போலாம் வந்து தே யூஸ் டு ப்ரொடியூஸ் மூவிஸ் அண்ட் ஃபிலிம்ஸ். இப்போ மாதிரி டிஜிட்டல் மயம் இல்லை அப்போலாம். ஸோ எஸ்பி முத்துராமன் சொல்லியிருப்பார், டேரக்டர் வந்து எஸ்பி முத்துராமன் தான். அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி, அப்போ இவன் வந்து ஆஸ்க் ஃபார் ஒன் ரோல் ஃபிலிம் ஆனால் தே யூஸ் டு சென்ட் 7-8 ரோல்ஸ் ஃபார் ஷூட்டிங். ஸோ அந்தளவு வந்து தாராளமாக வந்து அவங்க வந்து பணம் செலவழித்தாங்க, தண்ணி மாதிரி செலவழித்தாங்க அந்த காலத்தில். ஸோ அதில் வந்து ஒரு சிறப்பு ஒரு இது என்ன பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெயின் மேலே வந்து ஒரு ஃபைட் நடக்கும் ஜெய்சங்கர் தலைவர். அது வந்து ஒரு இதுவாக இருந்தது. தட் வாஸ் ஒன் பிக்சரைஸ்டு வெல். அப்போ வந்து கேமராமேன் வந்து பாபு தான் வந்து எஸ்பிஎம்முக்கு. ஸோ அதனால் வந்து அமரை வச்சு நல்லா ஷூட் பண்ணி நல்லா இப்போ செங்கோட்டை கிட்டே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷூட்டு. ஸோ நான் டெஃபினட்டாக வந்து அந்த ஷூட் அந்த ஃபைட் சீன் நல்லாயிருக்கும் படத்தில். அந்த காலத்தில் எடுத்ததுக்கு இமேஜின் 40 இயர்ஸ் ஆகும். இப்போ எடுக்கிற மாதிரி இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முந்தைய எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இது தான். அது ட்ரெயின் மேலே ஒரு ஃபைட்டு. அதே மாதிரி மெயின் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்டரி ஷா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நன்மையே செய்வேன் தந்தானா தானா தானா தந்தானா தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். மாதிரி ஒரு மேஸ் சாங் வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தலைவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அந்த படம் பார்த்து பொங்கலை ஒட்டி அந்த வர்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த பாட்டே வந்து இட்ஸ் இட்ஸ் கோயிங் டு ஹாவ் அ பெர்மனண்ட் மைலேஜ். ஸோ எனி
ஒரு ஃபெஸ்டிவல் சுச்சுவேஷனாக கூட ஒரு பண்டிகை கண்டியாக கூட அந்த பாட்டை போட்டாலே நமக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு இந்த ஒரு நடிகருக்கும் வந்து இது மாதிரி எவ்வளோ ஒரு மேஸ் சாங் வந்து அமைஞ்சதாக நான் பார்க்கல. ஈவன் எம்ஜிஆர் கூட பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கும், பட் இது மாதிரி ஒரு பொதுவாக எம்என்எஸ் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தலைவரோட அப்படியே ஒரு கேரக்டர் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி பாட்டை கொண்டு போகிறதுங்கிறது இட்ஸ் ட்ரமண்டஸ். யூ ஷுட் தேங்க் இளையராஜா ஃபார் தட் சாங் ஆல்வேஸ். அதே மாதிரி சுமலதா தான் ஃபஸ்ட்டு பேசியிருப்பாங்க தலைவருக்கு ஜெய்சங்கர், பட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து தலைவர் வந்து வேணாம் குடும்பத்தை பிரிச்சுடுவோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்தவுடனே வேணான்றவர். ஸோ அதுவே வந்து ஒரு பறையாக ஆகிடும் ஜெய்சங்கருக்கும் தலைவருக்கும். அப்புறம் வந்து ரத்தியை வந்து இது லவ் பண்ணுவார். ரத்தி நல்லா அவர் கிளாமராக நடிச்சிருப்பாங்க படத்தில். அவங்க ஹீரோயின் வந்து பெருசாக ஒன்றும் பெரிய ஒரு இது ரோல் கிடையாது. கடைசியில் வந்து ஒரு நல்ல ஒரு டான்ஸ் இது இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணுற சீன் இருக்கும் ஜெய்சங்கரும் தலைவரும் வந்து இது பண்ணுறோம். இப்போ ஜெய்சங்கர் பொறுத்தவரை வந்து அவர் அது வரைக்கும் வந்து இவர் சொன்ன ஆக்டிங் ஆஸ் எ ஹீரோ, ஸோ வில்லனாக நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணது. ஏன்னா அவருக்கு வந்து படம் நிறைய மார்க்கெட் போயிடுச்சு அவருக்கு. ஸோ வில்லனாக நடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தான். அப்போயே வந்து எதிர்ப்புலாம் இருந்தது அவருக்கு, அவர் ரசிகர்களே வந்து பிடிக்கல. பட் இருந்தாலும் வந்து இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இது தான், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து வில்லனாக ஆக்ட் பண்ணார். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைவரும் வந்து ஈ வாஸ் டிசைட் ஈ டோல்ட் த ப்ரொடியூசர் ஆல்சோ டைரக்டர் ஆல்சோ இந்த மாதிரி எனக்கு என்ன எது கொடுக்குறீங்களோ அதே மரியாதை வந்து அவருக்கும் கொடுக்கணும், அவர் சீனியர் ஆர்டிஸ்ட்டு, இஃப் யூ ஆர் கிவிங் மீ செப்பரேட் ரூம் அவருக்கும் தனி ரூம் கொடுங்க ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து இன்சிஸ்டட் அப்போ அந்த காலத்தில். ஸோ இப்போ வந்து ஹீரோ மாதிரிலாம் இல்லாமல் அந்த தனக்கு என்ன தான் வந்து இது பண்ணால் கூட அவர் வந்து ஹீ டோல் தம் தட் அவருக்கும் தனி இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து அவரோட வந்து ஒரு மெக்னானிமிட்டி, தலைவரோட மெக்னானிமிட்டி அதுதான் சொல்லணும் அது. ஸோ அந்த மாதிரி வெளிப்படுத்தினார். ஸோ கட்டாயமாக அந்த முரட்டைக்காலையை வந்து நிறைய வாட்டி பார்க்கலாம். சுழிராஜன் காமெடியும் வந்து நல்லாயிருக்கும் படத்தில், டெஃபினெட்லி யூ வில் லைக் இட்.